தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் அதே போல முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தங்கபாலு எமது செய்தியாளருக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலை தற்பொழுது சார், நீங்க பலமுறை வந்து தொடர்ந்து வேண்டி கேட்டுட்டீங்க, அதாவது வாசன் கிட்ட பலமுறை தொடர்ந்து. நீங்க மட்டும் இல்ல, இப்போ புதுசா பதவி ஏற்றிருக்க தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவனும் கேட்டுட்டு இருக்காரு புதிய கட்சி ஆரம்பிக்க தேவையில்ல, பட் இருந்தாலும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக காங்கிரஸை பொறுத்தவரையிலும் இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்தவரையிலும் இந்த தேசம் முழுவதும் இருக்கிற காங்கிரஸ் தோழர்கள் மக்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரை சோனியா காந்தியின் தலைமையை தான் சிறந்த தலைமை, அதனை தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமை செயல்பட்டு வருகிறது. சுதந்திரத்திற்கு வாங்கிய காங்கிரஸ் இந்தியா முழுவதும் எப்பொழுதும் தொடர்ந்து காங்கிரஸே முன்னிலைப்படுத்தப்படும். தனிநபர்கள் முக்கியமல்ல, நாங்கள் எல்லோரையும் அரவணைக்கிறோம் ஆதரிக்கிறோம் என்பதை தவறாக யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. ஆகவே நண்பர்கள் அதை புரிந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்கு எல்லோரும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். காங்கிரஸை யாரும் வீழ்த்த முடியாது. காங்கிரஸ் எப்பொழுதும் மீண்டும் எழுந்து வரும், ஆட்சிக்கு வரும், அதில் சந்தேகமில்லை. அதை மக்கள் நிறைவேற்றி தருவார்கள். வாசன் அவரோட செய்தியாளர்கள் சந்திப்பில் அவரை வச்ச குற்றச்சாட்டுகள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழகத்தோட கோல்ஸை ரீச் பண்ணுறதுலேயே காங்கிரஸோட செயல்பாடுகள் சரிவர இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. காங்கிரஸ் செயல்பாடு சரிவில்லை என்றால் அவரும் தலைவராக இருந்தார். அவருக்கு முன்னாடி நான் இருந்தேன், நண்பர் கிருஷ்ணசாமி இருந்தார், ஈவிகே சிலங்குவன் இருந்தார், இப்படி பல நண்பர்கள் இருந்திருக்கிறோம். காங்கிரஸ் கொள்கையிலிருந்து எப்பொழுதும் காங்கிரஸ் தடமாறவில்லை, இந்தியா முழுவதும் தடமாறவில்லை, தமிழகத்திலும் தடமாறவில்லை. இந்திய தேசிய காங்கிரஸ் வெறும் ஆட்சிக்கு மட்டும் வரும் கட்சி அல்ல, இந்தியாவை வாழ வைக்கும் கட்சி, இந்தியாவை உயிர்ப்போடு வைத்திருக்கும் கட்சி, ஒற்றுமை வைத்திருக்கும் கட்சி. காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடுகள் எப்பொழுதுமே இந்திய நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் இந்திய நாட்டு ஒத்து மக்களுடைய உரிமையும் காக்கிற நிலையில் தான் எடுத்திருக்கிறோம். ஆகவே வரும் காலத்திலும் அதனை எடுப்போம். தமிழகத்திலும் காங்கிரஸ் கட்சி பிரதானமான கட்சியாக வரும் உறுதியாக நாங்கள் 2016 ஆட்சியை பிடிப்பதில் சந்தேகம் கிடையாது, பிடிப்போம். ஐயா, தற்பொழுது உள்ள சிக்கலான நிலைமையில தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான ஊக்கத்தை வந்து காங்கிரஸ் அதாவது பொறுப்பேற்றிருக்க புதிய தலைமை செய்ய வேண்டும் அப்படின்னு? காங்கிரஸ் கட்சி தலைவராக நண்பர் இளங்கோ அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர் எல்லோரையும் அரவணைத்து தான் செல்வார், அதில் சந்தேகம் இல்லை. காங்கிரஸ் ஒற்றுமையாக செயல்படும், அதில் சந்தேகம் இல்லை. ஆகவே காங்கிரஸ் கட்சி மீது உள்ள நம்பிக்கை ஒருபோதும் குறையாது. காங்கிரஸ் உறுதியாக வெற்றி பெறும், முன்னிலைப்படுத்தப்படும். மீண்டும் ஒருவேளை வாசன் வந்து காங்கிரஸில் இணையும் பட்சத்தில் அவரை வந்து ஏற்றுக்கொள்ளுமா காங்கிரஸ்? காங்கிரஸ் பெரிய மகா சமுத்திரம், நிறைய பேர் வெளியே போயிருக்கிறார்கள், நிறைய பேர் வெளியே வந்து உள்ளே வந்திருக்கிறார்கள். வருபவர்களை திரும்பியவர்களை மனம் திரும்பி வந்தால் வரவேற்போம், அதில் சந்தேகமே இல்லை. நாங்கள் எப்பொழுதும் யாரையும் வெளியே போக சொல்லலை. அவர்களாக வெளியே போகிறவர்களை தடுக்க முடியாது.